உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம் அன்பானவர்களுக்கு அழகான பரிசு சீமானிசம் பேசிக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியை சீமான் பிரைவேட் லிமிடெடா மாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா ஆரியத்தையும் திராவிடத்தையும் விரும்பக்கூடிய ஆரிய திராவிட வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரப்பு சீமான் அவர்கள் ஏதோ ஒரு குழுவோடைய தரப்பு வாதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு எதிர்த்தரப்புல நீங்க குற்றம் சாட்டுற தரப்புல இருந்து வாதங்களை ஏற்க மறுக்கிறாரோ நீங்க வந்து தன்னை வளர்க்கிறாருன்னு நினைக்கிற பதினோரு ஆண்டு காலமா அவரை தான் வளர்த்துக்கிறான்னு சொல்றீங்க அவருக்கு ஏன் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுத்தீங்க உண்மையாகவே அவர் மீது குறை நீங்கள் உணர்ந்திருந்தீங்க என்றால் கல்யாண சுந்தரத்துக்கு தானே நீங்க முதல்ல பேசியிருக்கணும் அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாத நிலையிலேயே திரு சீமான் இருக்காரு அது அது தெரியலீங்க சீமான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது சீமானை இந்த குற்ற சொல்லுக்கு உள்ளாக்கும் விதமாக ஒரு குழு செயல்படுகிறதுங்கிறது என்னுடைய குற்றவாதம் என்ன ஏமாத்தினார்கள் என்ன துரோகம் செய்தார்கள் என்றதையும் அது அவர் ஒரு தெளிவான ஒரு இதை சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வந்து அவர் துரோகியா இல்லையாங்கிறத நாங்கள் பார்த்துக்குவோம் தான் இங்கே பாலிடிக்ஸே டெவலப் ஆகுது சீமானா கல்யாண சுந்தரமானு உங்களிடம் அவர் துரோகியாக கட்டமைக்கப்படுகிறாரோங்கிற ஒரு அச்சமும் எங்களுக்கு இருக்குது ஒருத்தர் மேது நீங்க குற்றம் சாட்டுகிறதுனால குற்றம் சாட்ட வேண்டாம் சொல்லவில்லை சாட்டுங்கள் ஆதாரத்தோறும் சாட்டுங்கள் தப்பு செஞ்சா தப்பு தான் பாரி திட்டும்போதெல்லாம் கொண்டு போய் காட்டிட்டு பாரி நல்லது பேசும் போதெல்லாம் மறைச்சா நான் கேள்வி கெட்டது வேறொரு நபரை இங்கே சீமான் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை ஆனால் அந்த தரப்பிலிருந்து சீமான் முன்வைக்கப்படுகிறார் பிரியா நீங்க இன்னமும் ஏதோ ஒரு புள்ளியில சீமானை நம்பிக்கிட்டே இருக்கீங்க திரும்பவும் சொல்கிறேன் சீமானை நம்புகிறோம் நாங்கள் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பிறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் பாரிசாலன் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்க வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு பாரிசாலன் வணக்கங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஆதன் தமிழில் ஒரு பேட்டி ஆரம்பத்தில் நிறைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி உங்களோட பேட்டி எடுக்கணுன்றது நிறைய கேள்விகளை நான் வச்சிருக்கேன் முதல்ல நாம் தமிழர் கட்சியை ஒட்டி நான் போயிடுறேன் நீங்கள் தமிழ் தேசிய சிந்தனையாளர்னா தமிழ் தேசியத்தை வைத்து முன்னெடுத்து பயணிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை வச்சு நான் வந்து விவாதத்தை தொடங்குறேன் நாம் தமிழர் கட்சிக்குள் நிறைய சலசலப்பு போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் நீங்களே கூட ஒரு பேட்டி பேசியிருக்கிறத நான் பார்த்தேன் முழுமையாக பார்த்தேன் அதாவது தமிழ் தேசியத்தை சிதைக்கிற வேலையை திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றீங்க கல்யாண சுந்தரம் வந்து அதிருப்தியில் இருக்காரு அவர் வெளியேற்றப்படுவார் அவர் யாரக்குறைய விட்ட மாதிரி ஒரு ஒரு அந்த கட்டமைப்பு பார்வை தெரியுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதற்கான காரணம் வந்து அதனுடைய முதல்ல எங்க இருந்து தொடங்குறீங்கன்னா திராவிடமும் ஆரியமும் சேர்ந்து தமிழ் தேசியத்தை சிதைக்கிறது அப்படின்னு சொல்றீங்க இந்த புள்ளையில எப்படி திரு கல்யாண சுந்தரமும் சீமானும் மட்டும்தான் முரண்பட்டு இருக்காங்க ஆனால் அங்கே எங் அங்கே திராவிடமும் ஆரியமும் எப்படி வருது எந்த பொருளில் நீங்கள் இப்படி ஒரு கூற்றை வைக்கிறீங்கன்னே தெரியலையே இல்லை நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் அவர்கள் வந்து இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் பேசினதுக்கப்புறம் ஒரு விளக்க பதிவு ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரமும் அறிவு செல்வன் இப்போ முதல்ல கல்யாண சுந்தரம் தான் பேச்சு பொருளாக இருந்தது அப்புறம் அறிவு இவங்க இருவருமே வந்து ராஜீவ் காந்தி ஆமாம் ராஜீவ் காந்தி அறிவிப்பு அறிவு செல்வன் அவர் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சா அதாவது கட்சியை கைப்பற்றுகிற ஒரு நிலைமையிலையும் இல்லை வந்து அவங்க வந்து சீமானுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறார்கள்ங்கிற மாதிரியும் வந்து துரோகத்தால் துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பேசியிருக்காரு மன வருத்தத்தோடு இருக்குது நான் பார்த்து வளர்த்தவனுங்க துரோகம் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் பேசியிருக்காரு ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரத்தை சமூக வலைதளத்தில் பல இளைஞர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பின்தொடர்கிறார்கள் அதேபோல் அறிவிச்சல இவங்களை எல்லாம் பின்தொடர்றாங்க குறிப்பாக கல்யாண சுந்தரம் அறிவை செல்வன் அவர் கூட கூட சில திராவிடம் சார்ந்ததுல நம்மளே விமர்சனங்கள்லாம் முன் வச்சிருக்கிறோம் இப்போ ஆனால் அவர் கல்யாண சுந்தரம் அவரை பொறுத்தவரை தமிழ் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில போன இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு கருத்துகளுக்கு கூட உடன்படாத சில தமிழ் தேசியவாதிகள் இல்ல நாம் தமிழர் கட்சியோட கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய சில இயக்கத்தவர்களும் கூட கல்யாண சுந்தரம் அவருடைய அந்த கருத்தாளுமை அவருடைய அந்த பேச்சு அவருடைய அந்த கருத்தாளுமைக்கு வந்து ஒரு ஒரு மதிப்பு என்பது இருந்து வந்தது இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த நிலையில் தான் இங்கே ஒரு விவாதம் ஏற்படுகிறது அவர் வந்து அவரும் வந்து இவங்கெல்லாம் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக போட்டால் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சுந்தரவலி அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு சர்ச்சையை கிளம்புது இந்த சர்ச்சையை கிளம்பி ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது அந்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே கல்யாண சுந்தரமும் அறிவுச்செல்வனும் துரோகிகளாக வெளியேற்றப்படுகிறார்கள் துரோகி என்ற பட்டத்தோடு வெளியேற்றப்படுகிறார் துரோகின்னு திரு சீமான் சொல்கிறாரு சீமான் சொல்கிறார் இப்போ அதுதான் ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த இது வரும் பொழுது நாங்கள் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா முன்பாகவே பல முறை நாங்கள் பேசும் பொழுது அண்ணன் சீமான் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் இது கிடையாது ஏன்னால் அவரை நம்பி தான் அவர் பின்னாடி நிற்கிறதுக்காகத்தான் எல்லார் விதத்தில் எந்த அடிப்படையில் இப்போ நானும் ஒரு காலத்தில் நாம் தமிழர்கள் பயணித்தேன் எல்லா தமிழ் தேசியவாதியும் ஏதோ ஒரு கால காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் பின்னாடி வந்து நின்றவங்க தான் ஸோ அதனால் வந்து அவர் மீது ஒரு கால் புணர்ச்சியோ இல்லை அவர் மீது ஒரு வெறுப்புணர்ச்சியோ வந்தால் நாங்கள் அங்கே ஃபஸ்ட்டு போயிருக்கவே மாட்டோம் இல்லை அவருடைய கருத்தில் ஈர்க்கப்பட்டு தான் நாங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர் பின்னாட நின்னவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அங்கே ஒரு முரண்கள் ஏற்பட்டது இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட விஷயத்தில் சில விஷயங்களில் முரண்கள் ஏற்பட்டது இப்போ அதே போல் கல்யாண சுந்தரம் அவருக்கும் முரண் ஏற்படும் பொழுது நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் என்றால் ஏதோ ஒரு விதமாக ஆரியத்தையும் திராவிடத்தையும் விரும்பக்கூடிய இல்லை ஆரிய திராவிட வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரப்பு நாம் தமிழருக்குள்ளாகவே உள்ளாகவே செயல்படுகிறதாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது இல்லை செயல்படுகிறதா அப்படின்ற சந்தேகம் திரு பாரிசாலன் உள்ளிட்ட நாம் தமிழரில் பயணித்த எல்லாருக்குமே வருதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஆரியமும் திராவிடமும் சேர்ந்தவங்க உள்ளே இருக்காங்கன்னா அவங்க சீமானை இயக்குறாங்க அப்படி வச்சுக்கலாமா இல்லை அப்படி சொல்கிறத விட சீமானிடம் சீமானவங்க பாருங்க அவர் அவர் எப்படி இதை பார்க்குறேன்னா அவர் டைரக்டாக ஒரு முகனையோ இந்த சமூக வலைதளங்கள்லையோ அவர் பார்க்கறது கிடையாது அவருக்கு வந்து ஒரு ஃபில்டர் சிஸ்டம் மாதிரி என்ன வெளியில் நடக்குது அப்படிங்கிறத கொண்டு போய் சொல்வதற்கு என்று ஒரு ஒரு குழு இருக்கிறது இந்த குழு என்ன மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடிய கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமானை புகழ்ந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறார் அவர் அவருக்காக நிறைய மேடைகள் பேசியிருக்கிறார் அவரை உயர்த்தி நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறார் தமிழ் தேசிய சித்தாந்தங்களை அதிகமாக பேசியிருக்கார் ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் அதாவது வந்து சில சந்தேகங்களுக்கான ஒரு விஷயங்களை வந்து கவனிக்கணும் பார்க்கணும் கட்சியோட கொள்கை மிக முக்கியமானது தலைமைகளை காட்டணும் இப்படிலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பதிவு பண்ணுறாரு இதை மட்டும் கட் பண்ணி கொண்டு போய் காட்டுறாங்க இதை அவர் அவரே சொல்கிறார் பாருங்க நாங்கள் இப்போ நிறையா பேர் அனுப்பியிருக்காங்க வந்தாங்க இதெல்லாம் பண்ணதெல்லாம் இருக்குது அடுத்து இன்னொரு குற்றம் வைக்கிறாரு சொல்கிறாரு கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து புகழ்ந்து எழுதுகிறவங்க என்னை திட்டி எழுதுகிறாங்க என்னை திட்டி எழுதுகிறோம்னா இவரை புகழ்ந்து எழுதுறாங்க இவரையும் அதை போய் தடுக்கலை அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் கூட போயிட்டு பாருங்கனே பாருங்கண்ணே இது பாருங்க உங்களை திட்டி எழுதிட்டு கல்யாண சுந்தரத்தை புகழ்ந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது பட் முடிவு எடுக்கிறவரு திரு சீமானா தானே இருக்கணும் எங்க முடிவுகள் அதாவது அதாவது முடிவுகள்ங்கிறது அவர் முன் வைக்கப்படக்கூடிய தரப்பு வாதத்தை பொறுத்து தான் எடுக்கணும் நாங்க எப்படி கருதுறேன்னா அண்ணன் சீமான அவர்கள் ஏதோ ஒரு குழுவோடைய தரப்பு வாதத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு தரப்புல நீங்க குற்றம் சாட்டுற தரப்புல இருந்து வாதங்களை ஏற்க மறுக்கிறாரோ அப்படி ஏன் பாருங்க கல்யாண சுந்தரம் அவர் வந்து அண்ணன் என்னை ஒரு அஞ்சு மாசமா பேசலை அப்படிங்கிறாரு அதே இதான் அண்ணன் என்ன சொல்கிறார் நான் ஏன் பேசலைன்னா அவன் மேலே கோவமாக இருக்கேன் அதனால் நான் பேசல அப்படிங்கிறார் ஸோ ரெண்டு பேருமே பேசலை என்பது உறுதிப்படுத்திக்கிட்டார்கள் அது நமக்கு தெரியாது தெரியுது உண்மையாகவே அவர் மீது குறை குறை நீங்கள் உணர்ந்திருந்தீங்க என்றால் கல்யாண சுந்தரத்துக்கு தானே நீங்கள் முதல்ல பேசியிருக்கணும் சரி என்ன கல்யாணம் நீ இப்படி பண்ணிட்ட உன்னை நான் நம்புனனே நீ இப்படி பண்ணலாமான்னு கேட்டிருந்தா அவர் ஒரு பதில் கொடுக்க போயிறார் அந்த பதிலையும் வாங்கி கொண்டு இவங்க இந்த தரப்பில் இருந்து சொல்கிறீங்களே இந்த மாதிரி அண்ணே உங்களுக்கு எதிராக பாருன்னு எழுத சொல்கிறாங்கண்ணே இது பண்ணுறாங்கன்னு ஒரு குரூப் வந்து சொல்லுது இல்லை அந்த தரப்பையும் பார்த்து கொண்டு இதில் எது சரி கல்யாண சுந்தரம் சொல்வது சரியா இல்லை இந்த தரப்பு செல்வது சரியா என்பதை இடை போட்டு பார்த்து அதுக்கு எதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதுங்கிறதையும் பார்த்து அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தானே கல்யாண சுந்தரம் என்பவர் துரோகியா கல்யாண சுந்தரம் என்பவர் வந்து இனத்தை இது பண்ணுற தலைவருக்கு துரோகம் சிந்தித்தாரா தன்னை மட்டுமே வளர்த்துக்கொள்வதற்காக பதினோரு ஆண்டு காலம் கட்சியில் இருந்தாரா இப்படின்னா நம்ம இப்படி முடிவுக்கு நம்ம முடிவு முடியும் சரி ஆனால் அவர் ஒருவர் வெளிப்படையாக அவர் பேசுகிறாருங்க இங்கே எவர்களுக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இது வந்து இப்போ அவங்க இன்டர்னல் அஃபேர்ஸ் தான் இப்போ இதில் இதில் வந்து பெருசாக நம்ம மூக்கணும் உழைக்கவும் விரும்பலை நான் ஆனால் அதே சமயத்தில் என்ன வருத்தம் ஏற்படுகிறது என்றால் எல்லாரும் சொல்கிறீங்க இனத்தின் கடைசி நம்பிக்கை சீமானுங்கிறீங்க கட்சியில் எல்லாரும் பேசுறீங்க இனத்தின் கடைசி நம்பிக்கை நானும் அதை ஏற்றுக்கிறேன் இனத்தின் கடைசி நம்பிக்கை கடைசி நம்பிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிறது விரும்புகிறோம் ஏன்னா அவர் தானே கடைசி நம்பிக்கை நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க இல்ல இல்லப்பா சீமானும் தமிழ் தேசியம் பேசுகிறா நீங்களும் தமிழ் தேசியம் பேசுங்கன்னா அது வேற கடைசி நம்பிக்கை நீங்க ஏன் இப்படி இதெல்லாம் பேசுறீங்க விமர்சனம் இப்போ கூட பாருங்க கல்யாணம் சொந்தரதுன்னா எலெக்ஷன் டைம்ல ஏன் இந்த பிரச்சனை பாத்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வருது எலெக்ஷன் எதுக்கு எலெக்ஷன் டைமில் தான் இது விவாதமாக ஆக்கப்படுகிறது அப்போ இந்த நேரத்தில் இது விவாதிக்கப்பட வேண்டும்னு பார்க்குறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் மீது குற்றம் சுமத்துகிறீர்கள் அவர் வந்து உங்கள் கூட நேற்று வந்து இணைந்தவர் அல்ல பதினோரு ஆண்டு காலம் வந்து உங்கள் கூட பயணித்தவர் இரண்டாவது அவர் அவர் வந்து இந்த கட்சிக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இதை வைக்கிறீங்க என்னன்னா அவன் அவனை வளர்த்து வளர்த்து கல்யாண சுந்தரம்ங்கிறவர் அவர் அவரை தான் வளர்த்துக்கிட்டாரு அவர் தலைவராயிட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் அவர் தன்னை வளர்த்துக்கொள்ள தான் கட்சியில் இருந்தார் இப்போ கேள்வி என்னன்னா ஒருவன் கட்சியில் கொள்கைக்காக இருக்கிறான் கட்சியோட கொள்கையை வளர்ப்பதற்காக கட்சியை வளர்ப்பதற்காக இருப்பான் என்பதற்கும் தன்னை வளர்க்கறதற்காக இருக்கிறான் என்பதையும் பிரிப்பதற்கு எந்த வரையறை ஒரு வரையறை இருக்கும்ல ஏன்னா தானே வந்து நம்ம வளர்க்குற மாதிரி ஆயிடக்கூடாது நீங்க வந்து தன்னை வளர்க்குறாருன்னு நினைக்கிற பதினோரு ஆண்டு காலமாக அவரை தான் வளர்த்துக்கிறான்னு சொல்றீங்க அவருக்கு ஏன் முதல்ல கூப்பிட்டு சீட்டு கொடுத்தீங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் சட்டமன்ற வேட்பாளர் முதல் வேட்பாளராகவே கல்யாண சுந்தர தான் அறிவிச்சிங்க ஒட்டுமொத்தமாக கல்யாண சுதந்திரம் செய்யக்கூடிய முரனை திரு சீமான் கிட்ட எட்டு போய் குடுக்கறாங்கன்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்யக்கூடிய சீமான் தவறாக தீர்ப்பளிக்கும் விதத்துல செய்து கொண்டிருக்கிறார் நிலைபட்சமாக அவரிடம் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறதுங்குறதுதான் குற்றச்சாட்டு அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாத திரு சீமான் இருக்காரு அது தெரியல அதே போல அவர் பேசுற அரசியல நம்ம ரொம்ப தீர்க்குவோம் கூட நான் பழகி இருக்கேன் எனக்கு எனக்கு நடந்த விஷா நான் சொல்ல முடியாது அடுத்தவங்களுக்கு நடந்த வச்சு சொல்ல முடியாது ஒரு படத்தை நான் வெளியிட்டேன் அப்படிங்கிற காரணம் க இது பண்ணி என் மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு அது எப்படி குற்றம் சுமத்தப்பட்டதுன்னா உங்க பேச்சை மீறி அவன் பண்ணிட்டான் இதுதான் அங்க அங்கே பேச்சாகவே எனக்கு வந்தது இவர் ஒரு வார்த்தை என்னிடம் அதற்கு பின்பு வெளியிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தா இல்லைன்னே நான் வெளியிடல முடிஞ்சு போச்சு என் தரப்பு வாதத்தை சொல்லிப்பேன் அதுக்கப்புறம் நம்புறது நம்பாதது அவரு ஆனால் இந்த கேள்வி என்கிட்ட யாருமே கேட்கலையே கட்சியில இந்த கேள்வி என்னிடம் முன்வைக்கப்படவில்லையே நீ வெளியிட்டியா

இது இது வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஒரு கட்சியில் வந்து உள்ளே பயணிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இப்போ இன்றைக்கி வந்து கட்சியில் சேர்ந்து எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க பயணப்படுறாங்க பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கட்சியில் முரண்கள் வரும் அதுலையும் நான் மாற்றுக்கிறது இப்போ நான் தப்பு தான் வெளியேற சொல்லணும் கல்யாண சுந்தரம் அவர் ஏதோ ஒரு துரோகம் செய்திருக்காருன்னு நீங்கள் அது அதுபோல் அவர்லாம் வெளியேற்றப்படணும் அதெல்லாம் நாங்கள் தலையிடவில்லை தவறு செய்திருந்தால் வெளியேற்றப்பட வேண்டும் ஆனால் அதுக்கான ஒரு நடைமுறை ஒரு இன்னைக்கு வந்து சீமான் தானே கடைசியில் ஜட்மெண்ட்டாக இருக்காரு சீமான் தான் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா அவன் அவனை வளர்த்துக்கிறக்கா கட்சியில் இருந்தான் இப்போ நாங்க இப்போ நீங்கள் இப்போ சாட்டை துறை இருக்காரு இப்போ அவர் யாரை வளர்க்குறக்கா கட்சியில் இருக்காருன்னு நாங்கள் எப்படி முடிவு போறது நாளைக்கு நீங்க சொல்லலாம் சாட்டை துறை வந்து அவரை வளர்த்துக்கிறோம் இடுமான கருத்து நாளைக்கு வந்து அவரை வளர்த்துக்கிட்டாருன்னு யாரை தான் நாங்கள் கட்சியில் வந்து ஒரு உணர்வோடு தொடர்பு அப்போ வந்து அப்ப என்ன போகணும் கொள்கை தான் அப்படி வரும்பொழுது இங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்துடணும் அப்போ தனி மனிதர்கள் விலை போகி விடுவார்கள் தனி மனிதர்கள் சுய சிந்தனை பெற்று போக வாய்ப்பு இருக்கிறது அப்ப கொள்கையை ஏற்று தான் கட்சியில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா சீமானிசம் என்ற பேச்சுக்கு எதுக்கு இங்கே கேள்வி வருது இல்லை நீங்க சொல்ற பல விஷயங்கள்ல மொத்தமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா கட்சி சீமானிசமா நடந்துட்டு இருக்கு சீமான் சர்வாதிகாரத்தனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வந்து நேரடியாக சொல்லாமல் நீங்க சொல்ற வார்த்தைகள் அப்படியே சொல்றேங்க சீமான் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது புரிதுங்களா அவர் என்ன சொல்றாருனா ஒரு ஜனநாயக கட்சியாக ஒரு ஜனநாயக மிக்க ஒரு இயக்கமாக கட்டமைக்கப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அந்த அடிப்படையில் தான் கட்டமைக்கிறோம்னு சொல்கிறாரு ஒரு பக்கம் இரண்டாவது இந்த பக்கம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்பொழுது அவர் மீது ஒரு குற்றம் படிவது போல ஒரு தோற்றம் இது ஏற்படுகிறது நாங்கள் நான் என்ன கருதுறேன் என்னோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா சீமானை இந்த குற்றச்சொல்லுக்கு உள்ளாக்கும் விதமாக ஒரு குழு செயல்படுகிறதுங்கிறது என்னுடைய குற்றவாதம் இந்த குற்றச்செயல் இப்படி இருக்கிறனால இது எல்லாமே திரும்ப பார்த்தீங்கன்னா நீ கட்சி விட்டு போய்ட்டு ஏன் இதை பேசுகிறக்கு தான் வரும் நான் திரும்ப சொல்கிறேன் நான் கட்சி விட்டு போனாலும் போகலைனாலும் நான் தமிழ் தேசிய அரசியல் நிற்கிறேன் அதுலேருந்து என்னை யாரும் நீங்கள் என்னை பின்பற்றுங்க பின்பற்றலை என்ன பேச்சை கேளுங்கள் கேட்கல என்னை புறக்கணிங்க என்ன காமெடியாக பார்க்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் தமிழ் தேசியம் கடைசி வரைக்கும் பேச போகிறேன் ஓகேவா ஸோ தமிழ் தேசிய தரப்பில் தான் நான் சொல்கிறேன் என்னுடைய தமிழ் தேசிய புரிதலிலிருந்து நான் சொல்வது என்னென்னா நாம் தமிழர் தெரிந்தோ தெரியாமலோ தமிழ் தேசிய களத்துக்குள் தான் பயணிக்குது நீங்களும் தங்களை தமிழ் தேசிய அரசியல் வெற்றியும் அதோட வீழ்ச்சியும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியலுடைய ஈடுபடுது இப்ப நாங்க வந்து நாம் தமிழர் கட்சி தோத்துருச்சு நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சிருச்சு மட்டும் போயிட முடியாது அது கூட தமிழ் தேசியமும் பயணித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறதுனால நாங்க நாங்க என்ன நினைக்கிறோம்னா இன்னும் தெளிவான ஒரு வரையறையோடு செயல் ஆற்ற வேண்டிய கடமை என்பது கட்சிக்கு உண்டு நீங்கள் வாட்டு வெளிப்படையாக வந்து இப்போ நீங்கள் கல்யாண சுந்தரத்தின் மேலும் அறிவு செல்வன் மீதும் நீங்கள் வந்து அவங்க வந்து நமக்கு இப்படி வளர்த்தேன் இப்படி இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க இதோடு நிற்காமல் என்ன ஏமாத்தினார்கள் என்ன துரோகம் செய்தார்கள் என்றதையும் அது அவர் ஒரு ஒரு தெளிவான ஒரு இதை சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து அவர் துரோகியாக இல்லையாங்கிறத நாங்கள் பார்த்துக்குவோம் ஆனால் இப்போ என்னென்னா உங்களை நம்பி நாங்கள் அவர்கள் துரோகின்னு பார்க்கணும் இதோடு தான் நிற்கிது இப்போ சீமான அவர்களை நம்பிக்கொண்டு நாங்கள் கல்யாண சுந்தரத்தை துரோகியாக கருத வேண்டும் இப்போ இங்கே என்ன இடை இப்போ தான் இங்கே பாலிடிக்ஸே டெவலப் ஆகுது சீமானா கல்யாண சுந்தரமானு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தமிழ் தேசியங்கும்போது போது கல்யாண சுந்தரம் தமிழ் தேசியத்துக்கு இப்போ பணம் ஏமாற்றிட்டாருன்னு எனக்கு ஒரு வருதுங்க தகவல் எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை போகும்போது நாலஞ்சு இடத்துலேருந்து ஃபார்வர்ட் மெசேஜ் வருது நான் பார்க்குறேன் கல்யாண சுந்தரம் ரெண்டு லட்சத்தை கையாளல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வருது அதுக்கு எங்களோட ஆதாரம் இருக்கிறதுன்னு யாரோ ஒரு பையன் இப்போ எப்படி இந்த இதில் ஒரு சம்மந்தமே அது ஒரு லெட்டர் வந்ததோ அதே போல் சம்மந்தமே மேலே அது ஒரு பையன் எழுதி அனுப்புகிற மாதிரி இதெல்லாம் நேர்மைக்கு செயலா கல்யாண சுசர்மா கேள்வி வருது ஆதாரம் இருக்குன்னு ஆதாரத்தை போட்டுருங்க இது உங்கள் பணத்தை கையாண்டு விட்டார் கல்யாண சுந்தரம் என்பது உண்மையாகவே கல்யாண சுந்தரம் கையாண்டு விட்டார் என்றால் அது பச்சை துரோகம் நாளைக்கு நாங்கள் யாருமே அவர் எல்லாரும் புறக்கணிச்சிருவோம் நாங்க சொல்றேன் கல்யாண சுந்தரம் இந்த இது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் நான் வந்து பேசுறேன் கல்யாண சுந்தரம் செஞ்சது மாபெரும் தப்பு தமிழ் தேசியவாதிகள் அவரை புறக்கணிக்கணும்ன்றதை நானும் பேசுவேன் இல்லை இதுல இன்னொரு ஒரு சிக்கலும் இருக்கு தொலைக்காட்சி தோறும் அவர் உட்காந்து பேசிட்டாரு உட்கட்சி பிரச்சனைனா அங்கே திரு சீமான் அவர்களை சந்தித்து பேசணும் அதற்கான ஈஸி அக்சஸ் கிடைக்கலன்றதை இப்படி ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல அவர் பேசலாமா அப்படின்றதான் ஒரு இது உண்மையாவே நான் ஏற்றுக்கிறேன் இவங்க என்ன இன்னொரு சொல்றாங்கன்னா இது என்ன இருந்தாலும் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ஊடகத்துக்கிட்ட போயிருக்க கூடாதுன்ட்டு இப்போ நான் கேட்குறேன் சரிங்க ஓகே இப்போ வந்து சீமான அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு அஞ்சு மாதம் கல்யாண சுந்தரம் அவர்களும் இப்போ முயற்சி பண்ணார் பேச முடியல அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தகவல் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க கல்யாண சுந்தரம் அடுத்து என்ன நடவடிக்கை இருக்குது கட்சியில் கல்யாண சுந்தரம் பொதுத்தளத்துக்கு வருவதை தவிர்த்து ஏன்னா அவர் புறக்கணிக்கப்பட்டார் அவர் அவரே சொல்கிறார் என்ன மேடையில் இது பண்ணக்கூடாது வந்தாலும் மதிக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் பண்ணுறாங்க இது பண்ண தகவல் வருது அப்போ கல்யாண சுந்தரத்தில் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கணும் அதை நீங்க சொல்லுங்க இப்போ கல்யாண சுந்தர் வந்து சரி கட்சி எப்படி நம்ம நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிசைன் ஆர்டர் இவரை எழுதி கொடுக்கலாம் ஒரு வழி என்னால வந்து நாம் தமிழர் கட்சியில் இது வரைக்கும் செயல்பட முடியல என்ன மன்னித்து விடுங்கள்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துடலாம் அண்ணன் கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிக்கலாம் ஒதுங்கினா அடுத்து அவர் ஒரு அரசியல் பேசணும் அப்படி பேசப்படும் போது என்ன சொல்லுவாங்க கட்சியில் இருந்தார் இன்றைக்கி வெளியில் போய் அரசியல் பேசுகிறாருங்கிற பேர் வரும் அப்போ இது பொது விவாதத்துக்குள்ளே வந்து தான் இது இந்த ப்ராசஸ் தான் கட்சி விட்டு ஒருத்தர் நீக்குறாருன்னா முக்கியமான நபர் அவர் பொது பொதுத்தளத்தில் அடையாளப்பட்ட நபருங்கும்பொழுது தளத்தில் வந்து இது இது எந்த கட்சியும் விதி வழக்கில்லைங்க நம்ம வந்து இப்போ நான் திமுகலருந்து வைகோ அவர்களை நீக்க போகும்போது அது ஒரு பொது விவாதமாகப்பட்டு தான் வந்துச்சு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு பொது விவாதம் ஆக்கப்பட்டு தான் இது முடிவாகப்பட போகிறது அப்போ பொது விவாதத்துக்கு வந்துருச்சு இப்போ இங்கே குறை என்பது என்ன அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே இவர் தப்பு செஞ்சிருக்காருன்னா தாராளமாக இந்த பாரு எப்படி நான் இது வந்து வந்து எனக்கு நீ பண்ணலாம் எனக்கு நீ எழுதுறதுக்கு எப்படி வந்து ஆளுகளை வச்சு எழுதலாம் சுந்தரவரி அவர்களுக்கு நீ எப்படி ஃபோன் பண்ணி சொல்லி நீ என்னை பற்றி எழுத வைக்கலாம் இப்படிலாம் வந்து ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர் ஃபோன் பண்ணி பேசி திட்டி விட்டா அது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கல்யாண சுந்தரம் நான் கேட்குறேன் கல்யாண சுந்தரம் என்பவர் அந்த மாதிரி சீமானை எதிர்த்து என்னை புகழ்ந்து எழுதுங்கள்னு ஒருத்தர் சொல்லி அது ஒரு ஆதாரப்பூர்வமாக நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பட்சத்தில் பல ஆதாரம் தான் நான் கேட்பேன் அதை நான் சொல்ல விரும்பலேன்னு சொல்றது இதுக்கு மேலே வந்து சரியா வராது ஏன்னா துரோக பட்டம் கொடுத்தாச்சுன்னா ஆதாரங்களோட தான் கொடுக்கணுங்க தீர்ப்பு கொடுக்கும்போது ஜட்ஜு வந்து என்ன பண்ணணும் ஆதாரங்கள் இல்லாமல் தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்ப அதுதான் சர்வாதிகாரம் நான் சொல்றேன் சர்வாதிகாரம் நாங்கள் சொல்லலை நாங்கள் சொல்வது என்னன்னா கல்யாண சுந்தரம் இப்படி துரோக பட்டம் கொடுக்கப்படுகிறார் அறிவிச்செல்லும் துரோகப்பட்டம் கொடுக்கப்படுகிறார் வெளியில் சொல்லிடுங்க நாங்கள் கொஞ்சம் சேஃபாக இருப்போம் அப்போ புரியும் எங்களுக்கு ஓ கல்யாண சுந்தர ஆபத்தானவர் அறிவுச்சல் ஆபத்தானவர் சீமானை இப்படி தோகத்துல ஈடுபட்ட அப்படி இல்லாத பட்சத்துல பதினோரு ஆண்டு காலம் உங்களை நம்பி வந்த ஒருவரை கடலில் நடு நடு கடலில் இறக்கி விடுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் வருது ஏன்னா அவ்வளோ நாள் கூட பயணித்த ஒரு நபரை வந்து நீங்க நடுக்கடலை தூக்கி போடுறீங்கன்னா இன்னைக்கு உங்க கூட பயணப்படக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் என்ன கேரண்டி என்ன இது இருக்குதீங்க இல்ல நான் தான் அடுத்த தலைமையிலலாம் பல இடங்கள்ல பேசுறதெல்லாம் சில செய்திகள் பேசுறீங்க எனக்கு தெரிஞ்சு பேசலீங்க நான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதாரத்தை கூட நான் பார்க்கல அந்த மாதிரி இருந்து பேசிருக்காரு அப்படின்னா ஆதாரத்தோட பேசணும் இல்ல திரு சீமானை எதிர்க்கிற பலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட விளக்கப்பட்ட பலர் கல்யாண சுந்தரத்தை புகழ்கிறார்கள் சீமானை திட்டுகிறார்கள் அப்ப எப்படி பார்க்கும் அது தலைமை எப்படி பார்க்கும் அந்த கட்சி எப்படி பார்க்கும் அதை தான் கொண்டு போய் காட்டியிருக்காங்க நீங்க சொல்ற அந்த குழு அப்ப சீமான் கிட்ட சரியா தான் போய் காட்டியிருக்காங்க கல்யாண சுந்தரத்தை பற்றி இல்லைங்க இப்ப நான் கேட்கிறேன் இப்ப கல்யாண சுந்தரத்தை ஒருத்தவங்க புகழ்றாங்க இப்ப என்ன கேட்கிறேன் சீமானை அவர்களை ஒருத்தர் புகழ்றாங்க ஒருத்தர் திட்டுறாரு புகழ் எல்லாருக்கும் அண்ணன் சீமான் அவர்களை அழைத்து பேசி தம்பி என்னை பத்தி புகழ்ந்து எழுதுப்பா இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணியிருக்கேன் பாருப்பா

சில இடங்கள்ல அன் சீமானவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி எதிர் தரப்பில் இருக்க புகழ்ந்தாலும் கண்டும் காணாமல் போகக்கூடிய தரப்பில் இருக்கும் பொழுது கல்யாண சுந்தரம் அதை நான் நான் வெளிப்படையா கேக்குறேன் தமிழ் தேசிய அரசியல் நடக்கிறதா நாம் தமிழர் திமுக அதிமுக போன்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறிக்கொண்டிருக்கிறதா இந்த கேள்விதாங்க எங்களுக்கு இருக்குது இப்ப இந்த கேள்வி இந்த கேள்விதான் எங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுபவர்கள் இப்பொழுது எங்கே ஏன்னா ஒவ்வொருத்தராக கட்டம் கட்டப்படுகிறார்களோ தான் ஒரு அச்ச உணர்வாக இருக்குது ஏன்னா தமிழ் தேசியம் பேசி வந்த இயக்கங்க இது தமிழ் தேசியம் பேசியதால் தான் நான் என் இங்கே பாருங்க இந்த வந்து கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கட்சியாக இருக்குது நாம் தமிழர் அப்போது வந்து சீமானோடு இணைந்து விட்டு நான் தலைமை பொறுப்பு ஏற்கிறேன் அப்படிங்கிற அந்த பிரச்சனை வருது அதனால் அவர் நீக்கிறாருங்கிறது அது வேற சீமான் அவர்கள் ஒரு தமிழ் தேசிய தலைவராகவே அடையாளப்படாத காலகட்டத்தில் போய் சேர்ந்தவங்க இல்லையா கல்யாண சுந்தரமும் அறிவு இப்போ நீங்கள் நீங்கள் இப்படி தானே பார்க்கணும் பதினோரு வருடத்துக்கு முன்பு சீமான ஒரு இயக்குனர் தானேங்க அவர் இயக்குனராகத்தானே அங்கே அறியப்பட்டாரு அப்படி அப்படி அறியப்பட்ட காலகட்டத்தில் போய் போனவங்களுக்கு தானே இவங்க இவங்க எப்படி வந்து தங்களை வளர்த்து கொண்டு தங்களை தலைவர் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் அண்ணன் சீமானை சுற்றி ஒரு சுற்றம் இல்லாத காலகட்டத்தில் அவரை நம்பி பயணிக்க தொடங்கியவர்கள் இவர்கள் இருவரும் அதில் மாற்று கருத்து இருக்கா அண்ணன் சீமானுக்கு நீங்கள் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நான் பல புகைப்படங்கள் பார்த்துருக்கேன் நானே உணர்ந்திருக்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நான் அழைத்து பேசினேன் நாம் தமிழ் கட்சிக்கு எடுத்து பேசியது கல்யாண சுந்தரம் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்ப வந்து பாரிசாலின் பாரிசாலனே இல்லை ஒரு தமிழ் தேசிய இளைஞன் தமிழ் தேசிய ஆர்வம் கொண்டு ஒரு தமிழ் உணர்வு கொண்டு ஒரு இளைஞன் அழைச்சி பேசும்போது கல்யாண சுந்தரம் எடுத்து பேசியிருக்கிறார் ராஜீவ்காந்தி என்ற பெயரில் அறிவுச்சல்வனிடம் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அறிவுச்சல்னா பேர் வச்சாரு ஏன்னா ராஜீவ்காந்தின்னு இருக்குன்னு சொல்லிட்டு பேரமாத்தினாரு புரியுதுங்களா நான் அவங்க தாங்க எடுத்து பேசினாங்க அப்ப கட்சியை வளர்த்து அப்போ வந்து அவங்க வந்து அவர்களை வளர்த்து கொண்ட மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா பேசும்போது அண்ணன் சீமான் தான் பேசுனாங்க என்கிட்ட ஆஹ் கல்யாண சுந்தரம் நான் தான் பா என் கூட வந்து சேர் பண்ணால் அவங்க சொல்லல சரி அண்ணன் சீமாண்ட நாம் தமிழர் வந்து சேருங்க தம்பி அப்படின்னு தான் பேசுனாங்க எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர்கள் தமிழ் தேசியத்திற்குள் இவர்கள் பின்னாடி தான் இருந்தார்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் நாம் தமிழர் இப்பொழுது இருக்கக்கூடிய உயரத்திலும் இல்லை என்பதும் தான் நிதர்சனம் சரி படிப்படியாகத்தான் வளர்ந்தது அந்த படிகளில் இவர்களுடைய உழைப்பும் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அப்போ பத்து ஆண்டு காலம் கல்யாண சுந்தரத்தை உழைப்பு இருக்கிறது நிறைய பேர் இன்னைக்கே பாருங்க ஊடகங்கள் எழுதக்கூடியவர்கள் கல்யாண சுந்தரத்துக்கு இப்ப என்ன பண்ணுங்க கல்யாண சுந்தரம் சப்போர்ட் பண்றேன்னு போயிரும் இது இப்ப இங்கதான் பிரச்சனை நான் கல்யாண சுந்தர் தவறு செய்திருந்தால் தவறுதான் நான் மறுக்கல அவர் செய்த துரோகத்தை வெளிப்படுத்துங்கள் தான் நாங்க கேட்கிறேன் நீங்க சொல்றீங்க துரோகம் செய்து விட்டார்கள் உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக உங்களுக்கு செஞ்ச துரோகம்னாலும் சரி தான் இயக்கத்துக்கு செஞ்ச துரோகம்னாலும் சரிதான் இனத்துக்கு செய்த துரோகம்னாலும் சரி தான் ஆனால் பண கையாடல் பண்றதுல ஒட்டுமொத்த இனத்துக்குமே செய்த துரோகம் தான் ஒரு உங்களை நம்பி பணத்தை கொடுத்தா அதை கையாடல் பண்ணுறாங்களா ஒட்டுமொத்த இனத்துக்கும் செய்த துரோகம் ஆதாரங்களோடு இருக்கும் பட்சத்தில் அதை வெளிப்படுத்தி விடுங்கள் துரோகியை இனம் காணுவதில் எந்த இதுவும் இல்லை ஆனால் ஒரு உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால் அது அவர் துரோகியாக காட்டப்பட்டு விடுகிறாரோ அப்படிங்கிறது தான் எங்களுக்கு அச்சத்தை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் அவர் துரோகியாக கட்டமைக்கப்படுகிறாரோங்கிற ஒரு அச்சமும் எங்களுக்கு இருக்குது கல்யாண சுந்தரம் என்பவர் வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்கள் மத்தியில் துரோகியாக கட்டமைக்கப்படுகிறாரோங்கிற அச்ச உணர்வு எனக்கு இருக்கு ஏன்னா நாளைக்கு இன்னொரு கல்யாண சுந்தரம் வரலாம் நாளைக்கு இன்னொரு அறிவுச்சலன் வரலாம் நாளைக்கு எத்தனையோ இளைஞர்கள் உங்கள் பின்னாடி இவர்களும் ஒரு உண்மையான இனத்திற்கு நிற்கும் காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்டு விடலாம் இது போல இல்ல ஒரு தமிழ் தேசிய பார்வையாளரா பாரிசாலனுக்கு மு ஒரு முழுமையான ஒரு குற்றவாளியா சீமான் பார்க்குற குற்றவாளியா கல்யாண சுந்தரத்தை உங்களால பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது நான் சொல்றேங்க இன்னைக்கு அண்ணன் சீமானே வந்து ஆயிரம் பேர் விமர்சிக்கிறான் கல்யாண சுந்தரம் அவரத்தையும் ஆயிரம் பேர் விமர்சிப்பாங்க புரியுதுங்களா ஆனால் இவருக்கு ரெண்டு பேரும் இனி அறியப்படுறது என்ன என்ன கருத்தில் அறியப்படுறாங்க இப்போ என்ன எப்படி அறியப்படுறீங்க பாரிசாலன் தமிழ் தேசியவாதி தான் நீங்கள் அறிவு கொடுத்துருங்க கல்யாணம் சொந்தத்தை தமிழ் தேசியவாதி தான் அறிவுப்படுத்தப்படுத்துவீங்க அண்ணன் சீமானி தமிழ் தேசியவாதி என்றதான அறிமுகப்படுத்துறீங்க இப்படி தான் அறிமுகப்படுத்துறீங்க அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசியத்தில் தொடர்பு இருக்குல்ல அப்போ எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எங்களோட தனிப்பட்ட விஷயம் எங்களோட தனிப்பட்ட ஒழுக்கம் எங்களோட தனிப்பட்ட ஆன்மீக சிந்தனை எங்களோட தனிப்பட்ட எல்லா விதத்தோடும் தமிழ் தேசியத்தோட தொடர்பு இருக்குங்க நம்ம இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது நாங்கள் வேறு வழியில் வந்து வந்துவிட்டோம் பொது தளத்தில் வந்துட்டால் பொ பொதுவானவன் ஆயிடுறோம் அப்போ பொதுவானவர்களாக அறியப்படக்கூடிய எங்கள் மீது இப்போ ஒரு ஒரு அவதூறு வருகிறது என்றால் அது ஏதோ ஒரு விதத்தில் தமிழ் தேசியத்தின் மீதும் பாயுங்க அது அது பாய் கல்யாண சுந்தரத்தை மட்டும் அவதூறு பரப்பி தள்ளிவிட முடியாதுங்க அது ஏன்னா பாரு உங்கள் ஆள் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வருங்க தமிழ் தேசியம் பேசுகிறோன்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வருங்க அதனால தான் சொல்கிறோம் த ஒருத்தர் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறனால் குற்றம் சாட்ட வேண்டாம்னு சொல்லவில்லை சாட்டுங்கள் ஆதாரத்தோடு சாட்டுங்கள் தப்பு செஞ்சால் தப்பு தான் மறுக்கவில்லை ஆனால் பொத்தம் பொதுவும் அப்படி சாற்றி யாரையும் அனுப்பிடாதீங்க ஏன்னா நாங்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா தமிழ் தேசியம் என்பது கல்யாண சுந்தரத்துக்கு அப்புறமும் இருக்க போது கல்யாண சுந்தரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு எனக்கு பின்னாடி இருக்கும் எனக்கு முன்னாடி இருக்கும் இது எல்லாருக்கும் பொருந்தும் எந்த தமிழ் தேசியவாதிகளுக்கும் இது பொருந்தும் நீங்கள் ஆதி காலத்து தொட்டு தமிழ் தேசியவாதின்னு அறியப்பட்டால் அவருக்கு முன்பும் தமிழ் தேசியம் இருக்கிறது அதுக்கு பின்பும் தமிழ் தேசியம் இருக்கிறது இது ஒரு உணர்வால் வரக்கூடிய அரசியல் ரத்தம் சதயமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை அரசியல் இது உணர்வுள்ள ஒவ்வொரு தமிழனும் இருக்கும் வரை பேசப்பட்டு கொண்டே இருக்கும் அது வெற்றியடையுது அடையுதுங்கிறதுலாம் காலம் தீர்மானிக்கும் ஆனால் இது பேசப்பட்டு கொண்டே இருக்குமானால் கண்டிப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்கும் வெவ்வேறு விதங்களில் அந்த நேரங்களில் இந்த கருத்தியல் பெறுவதற்கு உழைத்த ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையில் கல்யாண சுந்தரத்தை நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது ஆதாரங்களோடு குற்றச்சாட்டை வைத்து ஒதுக்கி விடுங்கள் விரட்டி விடுங்கள் தப்பு கிடையாது சும்மா அப்படி ஒரு அவதூறு பரப்புகிறது மாதிரி இன்னைக்கு இருக்குது அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கல்யாண சுந்தரம் அறிவு செல்வன் அதாவது ராஜீவ்காந்தி உள்ளிட்டோர் மீது தவறான மெசேஜஸ் எல்லாம் தப்பான மெசேஜஸ் எல்லாம் திரு சீமான்கட்டை கன்வே பண்ணுற அந்த குழு யாரு யார் அந்த குழு இப்போ இது இது பாருங்க இப்போ நான் எனக்கு வேண்டாத கட்சியில் எல்லாம் ஒரு நாலு பேர் சொன்னேன் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா

அப்போ இதை வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்லை நான் நான் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்களே சொல்கிறீங்க காட்டுறாங்க காட்டினாங்க காட்டினாங்கன்ட்டு கல்யாண சுந்தரம் உங்களை புகழ்ந்து பேசிய விஷயத்தையும் உங்களிடம் காட்டினார்களா அவர்கள் இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆதரன் நம்ம பல முறை நாம் தமிழரை புகழ்ந்தும் பேசியிருக்கிறேன் விமர்சித்தும் பேசியிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க நான் பேசியிருக்கேன் என்ன இன்னைக்கு பொது தளத்துல பேசுறவெல்லாம் கூட வேற நாம் தமிழர் சொம்புன்னு திட்டவனு இருக்கா இன்னைக்கு என்ன எதுக்கு நாம் தமிழர் சொம்புன்னு சொல்ல போறான் நான் இங்கிருந்தே பேசிக்கிட்ட திட்டுவான் இல்ல அப்ப நாம் தமிழருடைய அரசியலில் நல்லது நடக்கும்போது நான் புகழ்ந்து பேசுகிறேன் கெட்டது ஒரு விஷயம் நடக்குது இல்ல தமிழ் தேசியத்துக்கு புறம்பட்டு போகும்போது நான் அது விமர்சித்திருக்கிறேன் இது பண்றேன் என்னோட விமர்சனங்கள் எல்லாம் நாம் தமிழருக்கு சென்றது என்னோட விமர்சனங்கள் எல்லாம் அண்ணன் சீமான் உங்களுக்கு காட்டப்பட்டது நான் அண்ணன் சீமானை புகழ்ந்து பேசிய என்று ஏதாவது ஒரு விஷயம் உங்களிடம் காட்டப்பட்டதா அப்ப காட்டுறவனுடைய நோக்கம் என்ன இந்த பாருங்கண்ணே உங்களை புகழ் வந்து பாரி பேசியிருக்கான் அண்ணே உங்களை திட்டி பாரி பேசியிருக்கான் ரெண்டுமே காட்டினா பிரச்சனையும் இல்லை அவர் புரிஞ்ச பரவாயில்ல பாரி வந்து இந்த விஷயத்தில் உடன்படுறான் தான் பாரி என்ன நினைக்கிறாங்கிறது அண்ணனுக்கு புரியும் பாரி திட்டும்போதெல்லாம் கொண்டு போய் காட்டிட்டு பாரி நல்லது பேசும்போதெல்லாம் மறைச்சா இது காற்றவனுடைய நோக்கம் என்னங்கிறது அண்ணனு புரிய இல்ல பாரிசாலன் கிட்ட நான் கேட்கறது உலக அரசியல் வரைக்கும் பேசுவாரு திரு சீமான் அவர்கள் உலக அரசியல் உலகத் தலைவர்கள் யாரால் வீழ்த்தப்பட்டாங்கன்னு வரைக்கும் அவர் பேசியிருக்கிறத நானே மேடையில பாத்துருக்கேன் அவர் அந்த அளவுக்கு பேசக்கூடியவர் யாரோ கொடுக்குற மெசேஜ போயிட்டு வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறாருன்னு அந்த அந்த முடிவுக்கு அவர் உடனே வந்துடுறாருன்னா அந்த அளவுக்கு என்ன சீமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் அவங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மட்டுமா இல்ல வெளியில யாராவது இருக்காங்களா எங்க நீங்க திரும்ப திரும்ப நீங்க எதிர்பார்க்கறது எங்கிட்ட இருந்து சில பேர்கள்

ஒ என் அல்டிமேட் எய்ம் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாதானே இருக்கோம் நாம் தமிழ் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் தமிழருக்கு ஆளுமை வரணுங்கிறது எங்களுக்கு தான் மாற்றுக்கிறது இருக்கா கிடையாது அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம் அதுக்காக தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ எங்களோட அல்டிமேட் எய்ம்ங்கிறது ஒன்று தான் ஆனால் நான் எடுத்திருக்க பாதை என்பது வேறு அவர்கள் எடுத்திருக்க பாதை என்பது வேறு அரசியல் பாதை எடுக்கிறாங்க நான் வந்து விழிப்புணர்வு பாதை எடுக்கிறேன் அவர்கள் வந்து சாதி ஒழிப்புன்னு சொல்கிறாங்க நான் சாதியை இணக்கம்னு பேசுகிறேன் இவ்வளோதான் இந்த முரண்கள் இருக்கு அவர்கள் வந்து திராவிடத்தில் ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறார்கள் நான் திராவிடத்தை முற்று முதலாம் எதிர்க்கிறேன் இவ்வளோதான் விஷயம் ஆனால் திராவிட இயக்கத்தவர்கள் நட்புமுரன் என்று இணைய முடிகிறது நாம் தமிழர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் ஏன் இணைய முடியவில்லை அப்ப ஏதோ ஒரு வேலை அங்க தான் உண்மை இணையருக்கு நாங்கள் காத்திருக்கோங்க நாங்கள் வெளிப்படையா சொல்றேன் நாம் தமிழர் நட்புமுரன் இருப்பினும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்குமே ஆனால் தய நாங்கள் வந்து தாம் நாம் தமிழருக்காக பேசுவதற்கு தயார் நாம் தமிழர் ஒரு இடத்தில் காரணம் செய்யப்படும் போது நாங்கள் வந்து பேசுறதுக்கு தயார் தயாராக இருக்கோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த நட்பு முரண்கள் ஏன் இங்கே ஊதி பெரிதாக்கப்படுகிறது ஒன்றும் இல்லை ஒரு சமீபத்தில் ஒரு பதிவு நான் போடுறேன் ஒரு ஒரு தமிழ் தேசியவாதி என்று சொல்லிக்கொண்டு ஒரு ஊடகம் நடத்துகிறார் நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி ஒரு ஊடகம் நடத்துகிறார் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு கமலஹாசன்கிட்ட டி ஷர்ட் விற்கிறாரு செல்ஃபோன் கவர்லாம் போட்டு விற்கிறாரு சரி அதை கேள்வி கேட்குறேன் ஒரு தமிழ் தேசியவாதியா என்னப்பா நீ வந்து தமிழ் தேசியம்னு சொல்கிற கமலிக்ஸம்னு சொல்லி ஒன்று விற்கிற கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அறுபது ஆண்டு கால கமலோடைய நடிப்புக்கு தான் நாங்கள் விற்கிறோம் அங்கே எங்கே கமலிசம்னு இங்கே வருது ஒரு நடிகர் அவர்

கமலஹாசனுடைய புகைப்படத்தை விற்பது ஒரு கேள்விக்குறி ஆகுது அதை நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும் கமலஹாசனுக்கும் தமிழ் தேசமும் சம்மந்தம் முடியாது வெளிப்படையாக சொன்னால் கமலஹாசனை எதிர்ப்பதற்கு தமிழ் தேசியத்தில் பல பேர் உண்டு புரிஞ்சுங்களா இவர் சீமான அவர்கள் ஒரு நட்பு ரீதியாக போய் சேர்ந்தாலும் உண்மையாக சொல்லுங்கள் கமலனுடைய அரசியலுக்கும் உங்களுக்கும் உடன்பாடு இருக்குதா இருக்காது அரசியல் ரீதியாக நீங்கள் அப்படி இருக்கும்போது கமலுடைய புகைப்படம் வருவதற்கு காரணம் அதே இடத்துல அவர் என்ன சொல்கிறார் எங்கிட்ட பதில் கொடுக்கும்போது நான் பிரபாகரனுடைய புகைப்படத்தையும் வச்சேன் அதை எடுத்துக்கல அவங்க எடுத்துக்கல கமலோட இதையும் வச்சேன் அதை எடுத்துக்கொண்டார்கள் அதனால் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறேன் சாமி இருக்கிற இடத்துல நீங்கள் வேறு இதையும் வைக்காதீங்கிற நான் கமலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை தமிழ் தேசியத்துக்கும் சமந்தும் என்ன சம்மந்தம் தலைவரோட கமலை போய் நீங்கள் எப்படி வைக்கலாம் அப்போ உங்கள் தனிப்பட்ட இதை நீங்கள் கொண்டு வரீங்க இது தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி கொள்வது போல் ஆகும்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறேன் அந்த விமர்சனத்துக்கு அவர் பதில் கொடுக்குறார் இது வேறு விஷயம் அந்த விமர்சனத்தை நான் வைக்கும் பொழுது ஒரு டீம் வருது அந்த டீம் வந்து இந்த குறிப்பிட்ட நபரை காப்பாற்றுவதற்காக சீமானை அங்கே பதிவு செய் சீமானுடைய பதிவுகளே அங்கே போட்டு அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை நான் சொல்லியிருக்கேன் கமலை அவர் தமிழர் என்று சொல்லும்போது அப்பொழுதே எதிர்த்து பேசியவர்கள் நான்லாம் ஒரு ஆள் கமல் தமிழர் அல்ல தமிழர் என்று தவறாக சொல்கிறார் அப்படின்னு ஏன்னா இந்த இந்த பதில் நான் திரும்ப போட்ட உடனே சீமானை விட பாரி அறிவாளியா இந்த கேள்வி வருது இந்த கேள்விக்கான தேவையும் இல்லையே சீமான் தம்பி தான நான் நான் கேள்வி கேட்டது வேற ஒரு நபரை இங்க சீமான் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை ஆனால் அந்த தரப்புல இருந்து சீமான் முன்வைக்கப்படுகிறார் அப்ப இங்க என்ன நோக்கம் இல்ல அந்த நபருக்காக வருபவர்கள் பேசுபவர்கள் சீமானின் தம்பிகள் ஆமா சீமானின் தம்பிகள் கட்சியில இருக்கிறவங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்க ஆனா சீமானை பற்றி பேசாத ஒரு இடத்தில் சீமான் இங்க முன்வைக்கப்படுகிறார் அப்ப என்ன நோக்கம் சீமானும் பாரி அடிச்சுக்கணும் பாரி வந்து சீமான திட்டி ஏதாவது பதிவு போடணும் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு போய் காட்டணும் இவ்வளவுதானே அரசியல் இதை இங்க செய்யறீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன் பேர் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவரை பற்றி நன்றாக நான் யாரை சொல்கிறேன் என்பது நாம் தமிழர் வட்டத்துக்கு தெளிவாக தெரியும் ஒரு மருத்துவர் அவர் மதுரையை மையப்படுத்திய ஒரு மருத்துவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு நாம் தமிழர் மீதும் தமிழ் தேசிய கொள்கையின் மீதும் ஒரு அப் ஒரு 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 மாபெரும் மதிப்பை வைத்திருக்கக்கூடியவர் கட்சிக்குள் இருந்து செயல்பட்டவர் அவர் வந்து கட்சிக்கு அவருடைய மருத்துவமனை பெரிய மருத்துவமனை என்பதால் கட்சிக்கு நிதியாக நிறைய பணங்களை அவருக்கு கேட்கும் போதெல்லாம் கொடுத்து உதவிய ஒரு பெரி பெருத்த ஒரு நபர் அவருக்கும் அண்ணன் சீமானுடைய அந்த அந்த காலகட்ட செயல்பாடுக்கும் சில முரண்கள் ஏற்படுகிறது அண்ணன் சீமானுடன் நேரடியாக அலைபேசியில் பேசுகிறார் அண்ணன் சீமான் மீது அவருக்கு உண்மையாலே முரண் வரல உண்மையான முரண் வந்து சில செயல்பாட்டாளர்கள் மீது அவருக்கு ஏற்பட்டது ஃபோன் பண்ணி சொல்கிற இப்படிலாம் பண்ணுறாங்கண்ணே இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்கள் என்னென்னு கொஞ்சம் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அப்படியா நடக்குது சரி ஓகே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த நபர்களை கூப்பிட்டு கண்டித்தார் இது இது வரைக்கும் அதற்கப்பறம் அந்த மருத்துவரை போடா மண்டேன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எழுதுறாங்க அவர் ஒரு 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 பெரிய மருத்துவர் அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது அவரை வந்து நாம் தமிழர் கட்சி இல்லைன்னா சொட்ட மண்டையனை நீ என்னடா பெரிய ஆள் வா ஒருமையில் பேசி திட்டி ஒரு டீம் எழுத ஆரம்பித்தது அந்த டீமை திட்டி அந்த மருத்துவர் எழுத ஆரம்பிக்கிறார் மருத்துவர் எழுதிய பதிவுகள் மட்டும் சீமானிடம் காட்டப்பட்டது என்பது எனக்கும் தெரியும் உடனே அவரை அந்த மருத்துவரை வந்து கட்சியை விட்டு ஒதுக்கி விட்டார்கள் இப்போ அந்த மருத்துவரை திட்டி ஒரு கும்பல் இந்த சண்டையை தூண்டியதே இன்றளவும் அந்த கும்பல் தானே கல்யாண சுந்தரத்துக்கும் எதிராக பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்ப இப்ப இங்க கேள்வி என்னன்னா இந்த பிரச்சனை என்பது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது ஒரு தூய தமிழ் தேசியவாதியாக யார் அடையாளப்பட்ட பெருத்த ஆளுமைகள் நான் வந்து நான் வந்து இங்கே மறைச்சி பேச விரும்பலை பெருத்த ஆளுமைகள் அவர்கள் எல்லாம் தமிழ் தேசியத்திற்கு அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு வரம் அப்படிப்பட்டவர்கள் இங்கே வேறு ஏதோ ஒரு குழுவால் ஒரு குற்றம் அவர் தனி தாக்குதலில் ஈடுபடுவது போல சித்தரிக்கப்படுகிறார்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து நாங்கள் வெவ்வேறு விதத்தில் தெரிவிக்க இப்போ பப்ளிக்காக கத்துறோம் வேற ஒன்றும் இல்லை இந்த பப்ளிக் வீடியோனாச்சும் அவர் பார்க்குறாரான்னு தெரியல ஏன்னா இதை காட்ட மாட்டாங்க மாட்டாங்கல்ல அந்த டீமு இப்போ நம்ம வேற ஏதாவது விமர்சிச்சு நான் பேசுகிறேன் அதை தான் இங்கே தான் நானே கேள்வியிலேயே முரண்படுறேன் உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வியிலே முரணாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் பரவாயில்ல திரு சீமான் அவர்களுக்கு தவறாக எழுதக்கூடிய மெசேஜ் மட்டும் போய் சேருது சரியாக இருக்கிற விஷயம் அவருக்கு போய் சேரலாம் முழுமையாகவே அவர் பார்க்குறது இல்லையா இப்படி என்ன புரியல எனக்கு அதை மட்டுமே பார்க்குறாரு அவங்க கொடுக்குற மெசேஜ் மட்டும் தான் எங்கள் பிரச்சனையாக இருக்கு அதுதாங்க பிரச்சனையாக இருக்குது இரண்டு தரப்பு நான் தான் சொல்றேன்ல இந்த இப்ப கல்யாண சுந்தரம் அவர் விஷயத்தை பொறுத்த அந்த அளவுக்கு கூட புரிதல் அது அதை நான் விவாதிக்க விரும்பவில்லை அது அது அவர்கள் முடிவெடுக்க வேண்டியது இங்க நான் சொல்ல விடுதலை தனிநபரை தான் நம்ம பேசுறோம் இங்க இங்க நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கல்யாண சுந்தரத்தின் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது விசாரிக்கப்பட வேண்டும் குற்றம் விசாரிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டால் கல்யாண சுந்தரம் அந்த குற்றத்தை செய்தாரா இல்லையா என்ற வாதம் யார் முன்னாடி கண்ணாயிரம் சுந்தரம் வைக்க முடியும் பப்ளிக்கில் தான் போவார் கல்யாண சுந்தரம் மட்டும் இல்ல இது நாளைக்கு யாருக்கு நடந்தாலும் அவங்க பப்ளிக்கு தான் போவாங்க இப்போ ஒரு ஜட்ஜ் ஒரு கோர்ட் இருக்கு கோர்ட்டுங்கிற முறை எதுக்கு இருக்குது வந்து நீதிங்கிறது ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும் விசாரித்து குற்றம் செய்தால் கு தண்டனை குற்றம் செய்யவில்லை என்றால் நிரபராதி இதை இதுதான் விசாரணை முறை ரெண்டு பக்கமும் விசாரித்தா தான் உண்டு கம்ப்ளைண்ட் செய்கிற பேச்சை மட்டும் கேட்டு அரசு பண்ணி உள்ள தூக்கி போட்டுகிட்டு இருந்தால் சரியாக வருமா அதுக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க அதுதான் இங்கே பேராக உங்களுக்கு வருகிறது அது விமர்சனமாக தான் வருகிறது அப்போ அது இல்லை நாங்கள் விசாரிக்கிறோம் எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது காட்டு தப்பர் தப்பு செஞ்சுருக்கார் அதனால தான் வெளியேற்றுறோம் காட்டி விட்டு வெளியேற்று கட்சியை உடைக்கிற அளவுக்கு கல்யாண சுந்தரம் தயாராயிட்டாருன்ற மெசேஜ் திரு சீமானுக்கு போயிருக்குன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு தகவல் கட்சி இப்ப நீங்க அந்த வீடியோல அவர் அவ்வளோ கான்பிடண்டா பேசுறாரு சீமான் உயிரோடு இருக்கும் வரை கட்சி உடையாதுங்கிறாரு பேசுறார்ல அந்த கான்பிடண்ட்ல இருக்கு நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்ப கல்யாண சுந்தரம் எப்படி உடைத்து விட முடியும் அப்புறம் நான் பாடம் புகட்டுறேன் அப்படிங்கிறீங்க இது இதுதாங்க இது ஐடியாலஜிகளுக்கு கான்ஃப்ளிக்டாக இருக்க மாதிரி எனக்கு படுதுங்க நீங்க தெளிவா சொல்றீங்க நான் உயிரோடு இருக்கும் வரை கட்சி உடையாதுங்கிறீங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்கள் போனதுக்கு அப்புறமும் கட்சி உடைய கூடாது ஏனென்றால் கட்சி உங்களால் கட்டமைக்கப்படக்கூடாது உங்களுடைய கருத்துகளால் கட்டமைக்கப்படணுங்கிறது தான் எல்லா தமிழ் தேசியவாதிகளோட விருப்பம் அந்த விருப்பம் கல்யாண சுந்தரத்தோட விருப்பமாக இருக்கலாம் அது என்னன்னு நீங்கள் கூப்பிட்டு தான் தெரிய வரும் சரி நீங்கள் சொல்ற அந்த குழு ஒரு குறிப்பிட்ட குழு வந்து சீமானிசம் பேசி கொண்டிருக்கிறது அதே போல நாம் தமிழர் கட்சியை சீமான் பிரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அந்த விமர்சனம் வைக்கப்படுகிறது இல்லை அதான் நடந்துட்டு இருக்கா தெரிந்தோ தெரியாமலோ சீமான் உடன்பட்டு இருக்கா இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு கேள்வியை தான் நான் வைக்க முடியும் என்னால் ஏன் நான் கேள்வியை பதிலாக வைக்கிறேன்னு பாருங்க இப்போ பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி விமர்சனம் வருகிறது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி வேலை செய்யும் முதலாளி சொல்லிட்டா போய் தான் ஆகணும் வேற ஏதாவது மெனக்கிட முடியுமா முடியாது முடியாது தம்பி உன் வேலை சரியில்லைப்பா நீ ஒத்து வரலப்பா நீ நல்லவனா இருந்தாலும் எனக்கு ஒத்து வரலப்பா நீ வெளியேறியிருப்பா முதலாளி சொன்னால் முடிஞ்சு போயிடும் இதுதான் பிரைவேட் லிமிடெட்னு பேர் வரும் அப்படி பண்ணாதான் இப்போ ஏதாவது மாற்றம் இருக்குதா சொல்லுங்க இந்த நடைமுறையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அதான் நடந்துட்டு இருக்கு விமர்சனம் என்பது உண்மையாக்கப்படுகிறது எங்கே கல்யாண சுந்தரம் வருஷம் அவர் தான் கட்சிகளை வளர்த்துக்கிட்டாருக்காருன்னா நீங்க சுந்தரவளி அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நீங்க அனுப்பி இருந்தாலும் பரவாயில்ல சுந்தரவளிகள் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அவர் கல்யாண சுந்தரத்து மேல் குற்றம் சுமத்தப்பட்டு அனுப்பினாலும் பரவாயில்ல சில மாதங்களுக்குள்ளாகவே இது நடக்குகிறதேங்கறதா நமக்கு ஒரு பெரிய ஐயப்படா இருக்குது அப்ப வந்து அவங்க சொல்வது போல சர்வாதிகாரம் தான் நடக்குதா இந்த கேள்வியாதாங்க நாங்க வைக்கிறோம் இது வந்து உடனே வந்து சர்வாதிகாரி அப்படின்னு அவங்க சொல்ல விரும்பல ஆதாரங்களோடு வெளியேற்றுங்கள் ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்பு வெளியேற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அந்த காணொலியில் கேட்டவர் வந்து ஆதாரம் இருந்தால் காணொலியிலே காட்டியிருந்தால் முடிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சதில்ல இந்த பேச்சுக்கே இடம் இல்லை இல்லை ஆதாரத்தோடு தஞ்சது தப்புப்பா இந்த பாரு இப்படி பண்ண அதை விட்டுட்டு அவர் வந்து சொல் இப்போ இவர் சொல்வதற்கும் கலைஞர் வைகோவை விரட்டும் போது சொன்னதற்கும் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா முழுமையாக நீங்கள் இன்னமும் ஏதோ ஒரு புள்ளியில் சீமானை நம்பிக்கிட்டே இருக்கீங்க அந்த நம்பிக்கை இருப்பதால் தாங்க இந்த நாங்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் சீமானை நம்புகிறோம் நாங்கள் புரிதுங்களா ஆனால் அதே சமயத்தில் அவரே சொல்றாரு ஆயிரம் முறை நான் வந்து எதிரிகளால் வீழ்த்தப்படலாம் துரோகியால் ஒரு முறை வீழ்த்தப்பட வீழ்த்தப்பட்டு விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாரு தான் நாங்களும் தோல்றோம் ஆயிரம் முறை எதிரிகளால் தோற்பதற்கு நாங்கள் தயார் எங்களை திராவிடம் ஏ ஏமாற்று யாரையும் ஏமாற்றுறோம் தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல யாரும் ஏமாற்றி விட கூடாதுங்கிறக்காக நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோங்க இல்லை நான் கேக்கிறது தமிழ் தேசியம்ன்ற பாதையிலிருந்து சீமான் ஓட்டரசியலுக்காக தடம் மாறி இருக்கிறாரா இங்கே பாருங்க இது இது வந்து ஓ ஓட்டரசியல்னு பார்த்தீங்கன்னாலும் இது எப்படிங்க ஓட்டரசியலுக்கு வலு சேர்க்கும் நீங்களே சொல்லுங்கள் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரத்தை நீக்குவதால் ஓட்டரசியல் ஜெயித்து விட முடியுமா சொல்லுங்கள் கல்யாண சுந்தரம் என்பவர் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆளுமை சரி தமிழ் தேசியத்தை விட்டு தடம் மாறிக்கொண்டிருக்கிறாரா சீமான் கல்யாண சுந்தரம் வெளியேற்றப்படுகிறார் கல்யாண சுந்தரம் தமிழ் தேசிய வாரியாக அறியப்படுகிறார்